மதுரையும் சினிமாவும் பொழுதுபோக்கு இடமற்ற மதுரைவாசிகளுக்கு இன்றளவும் துணை நிற்பவை தியேட்டர்களே. கவலைகள் தொலைக்கிற மந்திரம் தெரிந்த இக்கனவு அரங்கத்தை தமிழகத்தில் அதிகம் கொண்ட நகர் என்ற பெருமை மதுரைக்கு உண்டு. நகரின் ஒவ்வொரு தியேட்டருக்குள்ளும் ஒரு வரலாறு வாழ்கிறது. அந்த வரலாற்றின் திசையில் ஒரு பயணம் இம்பீரியல். மதுரைக்கு மின்சாரம் அறிமுகமாகும் முன்பே ஜெனரேட்டர் மூலம் சோத்துக்கடை தெருவில் இருந்த இம்பீரியல் தியேட்டரில் மௌனப்படங்கள் ஓடின. 70களிலும் இத்தியேட்டர் இயங்கியது. இதே இடத்தில் சொக்கலிங்கம் பிள்ளை அண்ட் சன்ஸ் கட்டிட மாடியில் திரை ஒன்று அமைத்து அங்கு ஊமைப்படம் திரையிடப்பட்டது. 80களில் இம்பீரியல் தியேட்டர் இடிக்கப்பட்டு வணிக கட்டடம் கட்டப்பட்டு விட்டது. சிட்டி சினிமா. மதுரை தெற்கு மாசி வீதியில் 1921 கல் கட்டிடமாக திறக்கப்பட்டது. அதற்கும் முன்பு இங்கு மௌனப்படங்கள் ஓடின. 770 மேல் ஓடி கிட்டத்தட்ட 3 தீபாவளிகளை கடந்த தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் படம் இங்குதான் திரையிடப்பட்டது. தேவி. மதுரை ஆறுமுச்சந்தி பகுதியில் கீரை தோட்டங்களுக்கு இடையே 1944 தேவி தியேட்டர் கட்டப்பட்டது. பல புராணப்படங்கள் ஓடின. இளையராஜாவின் அன்னக்கிளி படத்திற்காக 1 இத்தியேட்டரின் கீழ்ப்பகுதி இருக்கைகள் பெண்களுக்கு மட்டுமென ஒதுக்கி வைக்கப்பட்டன. தியேட்டர் கட்டிய போது மேற்கூரை தகரத்தில் பொருத்தும் வாஷர் கிடைக்காமல் அன்று புழக்கத்தில் இருந்த ஓட்டை காலனா காசுகளை வாஷர்களாக பயன்படுத்தினர். ஆங்கிலேய அதிகாரி தியேட்டருக்கு அபராதம் விதித்து காலனாக்களை பறிமுதல் செய்தார். நடிகர் பார்த்திபனின் ஹவுஸ்ஃபுல் படத்தில் பாரத் தியேட்டர் பெயரில் இந்த தேவி தியேட்டர் படம் முழுக்க முழுக்க நடித்திருந்தது. ஹவுஸ்ஃபுல் படமும் இங்கு ரிலீஸ் ஆனது. 2002 தேவி தியேட்டரில் படங்கள் ஓடின. ரஜினி நடித்த பாட்ஷா படம் தான் கடைசி. 50 சென்ட் இடப்பரப்புள்ள இத்தியேட்டர் இடிக்கப்பட்டு 19 குடியிருப்புகளாகிவிட்டன. தீபா ரூபா. தேவி நாடக சபா அமைந்த இடம் பிறகு ஜெயராஜ் மோட்டார் நிறுவனமாக மாறி பிறகு தீபா ரூபா தியேட்டர் உருவானது. இது குடோனாகிவிட்டது. ஜோதி சினிமா. மதுரை தைக்கால் தெருவில் நவாப் ராஜமாணிக்கம் நாடக கம்பெனி நடத்திய இடத்தில் அமைந்ததே ஜோதி சினிமா தியேட்டர். மதுரையில் லீகல் டாக்கீஸ், பரமேஸ்வரி தியேட்டர் என்ற இரு அரங்குகளில் ஆங்கில படங்கள் திரையிடப்பட்டன. இத்தியேட்டர்களில் அப்போது ஆங்கில படம் 90 தான் திரையிடப்படும். எனவே லாரல் ஹாடி, சார்லி சாப்ளின் போன்றோர் நடித்த காமெடி படங்களும் கார்ட்டூன் படங்களும் சேர்த்து திரையிடப்பட்டன. ரீகல் டாக்கீஸ் தங்க ரீகலாக மாறி தற்போது புதிய தமிழ் படங்களும் வெளியாகிறது. பரமேஸ்வரி சமீபத்தில் இடிக்கப்பட்டு விட்டது. இது தவிர மதுரையில் நடனா காம்ப்ளெக்ஸ், கிருஷ்ணாபுரம் காலனி விஜயலட்சுமி, அரசரடி வெள்ளைக்கண்ணு, வில்லாபுரம் கதிர்வேல் என பல தியேட்டர்கள் உடைக்கப்பட்டு விட்டன. சிம்மக்கல் சிவம் தியேட்டர் வங்கியாக, வில்லாபுரம் பத்மா தியேட்டர் விற்பனை கடையாக, ஆனையூர் வெங்கடாஜலபதி, மீனாட்சி கோயில் அருகாமையில் நியூ சினிமா, சம்மட்டிபுரம் மிட்லேண்ட், சிலைமான் SS தியேட்டர்கள் பாழடைந்தும் சின்ன சொக்கிகுளம் ஜெயராஜ் நட்சத்திர விடுதியாகவும் மதுரை அனுப்பானடி இந்துமதி, காலவாசல் ராம் விக்டோரியா குடோனாக, விளாங்குடி பாண்டியன், செல்லூர் போத்திராஜா, DRO காலனி லட்சுமி என மதுரையில் குடியிருப்புகளாக மாறிப்போன தியேட்டர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நாடக கொட்டகைகளாக பிறந்து டூரிங்குகளாக வளர்ந்து நவீன மால்களாக எஞ்சி நிற்கும் தியேட்டர்களுக்கு மத்தியில் கடந்த கால சினிமா ரசிகனை செதுக்கி வளர்த்த சினிமா தியேட்டர்கள் தங்கள் முகவரிகள் தொலைத்து முடங்கி கிடக்கின்றன. ஆனாலும் கூட மதுரை ரசிகர்களின் சினிமா முகம் பிரிந்தே கிடக்கிறது. அன்றைய சினிமா. அன்றைக்கு மதுரையில் திரும்பும் திசையெங்கும் தியேட்டர்களே தெரிந்தன. தினசரி 3, சனி ஞாயிறு 4, விழா மற்றும் பண்டிகை காலங்களில் 5 காட்சிகள் ஓடின. ஏகாதசி, எதிர் சேவை நேரங்களில் நடுநிசி காட்சிகளும் 1970 கடைசியில் 11 காட்சியையும் அனுமதித்து ஆண்டு முழுக்க ஒரு திருவிழா குதூகலம் மதுரை வீதிகள் முழுக்க நிரம்பி வழிந்தன. ஆன்மீக தலத்திற்கு புது மனைவியை அழைத்துச் செல்கிற மரியாதை நல்ல தமிழ் படம் காட்ட சினிமா தியேட்டருக்கு கூட்டிச் செல்லும் கணவருக்கு தரப்பட்டது. அன்றைக்கு சினிமாக்கள் அத்தனை புனிதம் பெற்றன. டிக்கெட் தீர்ந்ததால் அதே கவுண்டரில் காத்திருந்து அடுத்த காட்சிக்கு டிக்கெட் வாங்கி சென்று படம் பார்த்து மகிழ்ந்த மதுரை மனிதர்கள் அதிகம் இருந்தனர். மதுரைவாசிகள் மட்டுமல்லாது தென் மாவட்டமே சித்திரை திருவிழா கூட்டமாக அன்றாடம் பஸ்கள் ரயில்கள் ஏறி மதுரை தியேட்டர்களுக்கு வந்து திரும்புவது வாடிக்கையானது. தமிழ் கடந்து செம்மீன் உள்ளிட்ட மலையாளம், ஷோலே, ஏக் துஜே கேலியே உள்ளிட்ட இந்தி மற்றும் ஆங்கில படங்களுக்கும் மவுஸ் அதிகரித்து மதுரை தியேட்டர்கள் கூட்டத்தில் குலுங்கின. ஆடம்பர சினிமா. மதுரை சினிமா ரசிகர்கள் சிலரை சந்தித்து பேசிய போது மதுரை மக்களுக்கு ரசிப்பு திறன் அதிகம்,
ஒரு குறிப்பிட்ட நடிகர் என்று ரசிகர் என்றாலும் அனைவர் படத்தையுமே பார்ப்பான். கலை கமர்ஷியல் பாகுபாடு தெரியாது. இது பார்க்க தகுந்த படம் என்ற மதிப்பீடு மட்டுமே கொண்டவன். படத்தை கோடம்பாக்கம் தந்தாலும் வெற்றி தருவது மதுரைதான். பிரம்மாண்ட சினிமாக்களை தொழில்நுட்பம் கொண்ட தியேட்டர்களில் தான் பார்த்து ரசிக்கலாம். ஒரு காலத்தில் தவிர்க்க முடியாத பொழுதுபோக்காக இருந்த சினிமா இன்றைக்கு ஆடம்பர விஷயமாகிவிட்டது. 10 ரூபாய்க்கு பார்த்து ரசித்த சினிமாவை இன்று தியேட்டரில் பார்த்து ரசிப்பதற்கு சில 100 ரூபாய்கள் வேண்டும். தொழில்நுட்பம் கவர்ச்சி அலங்காரங்களால் அடித்தட்டு மக்களான ரிப்பீட்டட் ஆடியன்ஸை சினிமா இழந்து கொண்டிருக்கிறது. இந்த சீசென்டர்காரர்களை சினிமா தியேட்டருக்கு இழுத்து வர கட்டணம் குறைத்தால் பழைய வெள்ளி விழாக்களை இன்றும் பார்க்க முடியும். கனத்த மனதோடு உங்கள் நவீன் சீதாராமன்.